ஒரு நல்ல ஜோஷி இருக்குது, ஒரு பிரபல்யமான நிலையில் நம்ம ஜோதிட ரீதியாக ஆகணும்னா இது மட்டும் காரணம் இல்லை, வேறு அமைப்புகளும் ரொம்ப முக்கியம். அது கிரக காரகம் குரு புதன், அது போன வகுப்பிலே நான் சொல்லிட்டேன். காலப்புஷ தத்துவத்தின் பிரகாரம் என்ன அப்படின்னா, காலப்புஷ தத்துவத்தின் பிரகாரம் காற்று ராசி இருக்கிறீங்களா, காற்று ராசிங்கிறது உங்களுக்கு 3, 7, 11 அதை மிதுனம் துலாம் கும்பம் இந்த காற்று ராசி லக்னமாக கொண்டவங்க ஈஸியாக அகம் சார்ந்த துறையில் வேகமாக முன்னேறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் ஜோதிட துறையில் வராரு, அவங்க குடும்பத்தில் யாரும் ஜோசியர் இல்லை, அவர் வேகமாக வளர்ச்சி அடையணுன்னா முதல்ல வந்து அவருடைய லக்னம் வந்து மிதுன லக்னமாகவோ அல்லது துலா லக்னமாகவோ அல்லது கும்ப லக்னமாகவோ இருந்தால் கொஞ்சம் வேகமாக முன்னெடுத்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. குறிப்பாக வந்து 4, 8, 12 காலப்புருஷனுக்கு 4வது வீடு கடகம், 8வது வீடு விருச்சிகம், 12வது வீடு வந்து உங்களுக்கு மீனம். இந்த இதை லக்னமாக வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான், அவங்க போராடி தான் முன்னே கொண்டு அந்த வேகம் வந்து அதிகமாக இருக்காது, ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் டெவலப் ஆவாங்க. ஆனால் இதில் சில விதிவிலக்கு இருக்குது. என்னென்னா இவருடைய லக்னம் என்னவோ, உதாரணத்துக்கு கடக லக்னம் ஒருத்தருக்கு காலப்புருஷனுக்கு 4வது வீடு, கடக லக்னத்தில் லக்ன சப்ளாடு வந்து குருன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு ஜாதகத்தில் வந்து தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக ஒரு 7வது வீட்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், 3, 7 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் காலப்புருஷனுக்கு 4வது வீட்டில் வராரு இல்லையா, இது பொதுத்தன்மை. இந்த குரு லக்ன உபநட்சத்திரம் குரு வந்து 3வது வீட்டையும் 7வது வீட்டையும் தொடர்பு கொள்வது ஒரு தனித்தன்மை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 4வது வீட்டுடைய தன்மை வந்து அவருக்கு இருக்காது, 3, 7 தன்மை தான் இருக்கும். அதனால் என்னென்னா, நம்ம வந்து வெறும் அந்த காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அவர் என்ன லக்னம்னு பார்க்காம லக்னம்னு பார்த்துட்டு இந்த காலப்புருஷத்துடைய தன்மையை அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற லக்னங்கள் கெடுக்காமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு 3, 7, 11 வந்துட்ட பிறகு, உதாரணத்துக்கு ஒரு துலா லக்னம், ஓகேங்களா, துலா லக்னம் காலப்புருஷனுக்கு 7வது வீடு, இவர் ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம் வந்து அதே குருன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஜாதகத்தில் 2 6 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ துலா லக்னத்தோடய இயல்பு அவருக்கு இருக்காது, அவர் துலா லக்னமாக இருந்தாலும் கூட அந்த துலா லக்னத்தோட இயல்பை மறுக்கிற மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரிங்களேன், ஒரு கிராமம் இருக்குது, ஒரு கிராமத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஏழைகள் அப்படின்னு பொதுவாக நம்ம முடிவெடுப்போம். ஆனால் அந்த ஏரியாவிலிருந்து ஒருத்தர் மிலிட்ரியில் போயிட்டு கடுமையாக உழைத்து ஒரு மேஜர் லெவலுக்கு போயிட்டு வராரு, பெரிய பணத்தை எடுத்துகிட்டு வராரு, வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிடுறாரு, அப்போ அவர் பெரிய பணக்காராக இருப்பார். இப்போ அவர் ஏழையாக அந்த அந்த இருக்கிற ஏரியாவில் எல்லாரும் ஏழைங்கிறது அந்த ஊர் அந்த பகுதியை நம்ம சொல்கிறோம், அந்த கிராமத்தில் உங்களுக்கு புரிஞ்சதுக்காக சொல்கிறோம், யாரும் கம்யூனிட்டி பற்றி பேசுகிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் நம்ம மொத்தமாக குறிப்பிட்ட தன்மையிலிருந்து விலகி அவர் வேறு மாதிரி தன்மைக்கு போயிடுறார். அதுதான் வந்து பாவத்துடைய ஆரம்ப டிகிரின்றது. நம்ம ஜாதகத்தில் பாவ முனைகளுங்கிறது அந்த ஜாதகத்தோடைய பொதுத்தன்மையிலேருந்து எப்படி மாறுபடுகிறது. ஒரு யோகமான ஜாதகங்கிறது இதே துலா லக்னத்தோடைய ஜாதகம் இருக்குது, லக்ன சப்ளாடு 8-12 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ ஒரு துலா லக்னமாக இருக்கிறதால இந்த 8-12ங்கிறது பெரிய அளவுக்கு வீரியமாக அவருக்கு செயல்படாதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே 7வது பாவத்தில் இருக்கிறார், இவருடைய பொது கொடுப்பனை 7, அதை கெடுக்கக்கூடிய நிலையில் இந்த 8-12 இல்லைங்கிறதால 8-12 அடக்கி தான் வாசிக்கும். ஏன்னா இந்த கொடுப்பனையை மீறியது பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நபர்களெல்லாம் பாருங்கள், அவங்கவுங்க இருக்கிற துறைகளில் ஃபேமஸான நபர்களை பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு எத்தனையாவது வீட்டில் எத்தனையாவது வீடோ அந்த வீட்டுக்குடைய சிறப்புகள் அம்சங்கள் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் துறையில் ஃபேமஸாக இருக்கிற 100 பேர் எடுத்திங்கன்னா மேக்சிமம் மிதுன லக்னம் தான் அவங்க லக்னமாக இருக்கும், அல்லது துலா லக்னமோ அல்லது கும்ப லக்னம். இந்த 3, 7, 11ங்கிற லக்னம் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் போய் நிறைய பேருடைய ஆரோஸ்கோப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 8-12 லக்னம் எதுவோ அந்த குறிப்பாக விருச்சிக லக்னத்தில் இருக்கிறவங்க தான் மேக்சிமம் இருப்பாங்க. அதாவது விருச்சிக லக்னமாக இருந்து அதே ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம் 7வது வீட்டு தொடர்பு கொண்டால் அதனுடைய இயல்பு மாறிடும், ஓகேங்களா. அந்த மாதிரி என்ன அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையிலையும் நம்ம வந்து புரிதலுக்காக அது ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும், ஓகேங்களா. அப்போ நம்முடைய லக்னம் வந்து 3, 7, 11 இருந்தால்
ஒரு ஜோதிடருடைய லக்னம் வந்து 3711 இருந்து அவர் ஜாதகத்தில் வந்து 3 7 லக்ன கொடுப்பினை கெடுக்காத மாதிரி 2 அதாவது 3 7 11 வந்துட்ட பிறகு எந்த பாவம் வந்தாலும் அது வந்து 5ஆம் பாவத்துக்கு கெடுக்காது. உதாரணத்துக்கு 3 7 வந்துச்சு, அதாவது மிதுன லக்னம் வச்சுக்கங்க, லக்ன சப்ராடு வந்து ராகுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 2 6 10 தொடர்பு கொள்ளுது. இப்போ வந்து இது 7ஆம் பாவத்தை தான் கெடுக்குது, ஆனால் 5ஆம் பாவத்தை கெடுக்கல இல்லையா, அதனால் இவர் ஜோதிடத்துறையில் நல்லா இருக்கலாம், அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கலாம். அதாவது குறிப்பாக இந்த முதல் லக்னத்தில் சேர்ந்தவருக்கு லக்ன சப்ராடு இதே 3 7 11 வர மாதிரி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அதனால் மெயினாக வந்து இது சிறப்பான அமைப்பு. மற்ற அமைப்பு 1 5 9 2 6 10 இதெல்லாம் நடுநிலைன்னு எடுத்துக்கலாம். அதாவது இது ரொம்ப ரொம்ப நல்ல நிலைன்னு எடுத்துக்கலாம். காட்டு ராசிங்கிறது அகம் சார்ந்த துறைகளுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு. அதே மாதிரி 4 8 12 அகம் சார்ந்த துறைக்கு வீக்கான அமைப்புங்கிறதால இந்த 3 லக்னமும் இல்லாமல் இருந்தால் சிறப்பு. ஒருவேளை இந்த 3 லக்னமும் இருந்திருந்தால் இந்த அந்த ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம் வந்து லக்ன உபநட்சத்திரம், 5ஆவது வீட்டு உபநட்சத்திரம், 7 9ஆவது வீட்டு உபநட்சத்திரங்களாம் குடும்பமான வரைக்கும் 3 7 11 தொடர்பு கொண்டால் நல்ல அமைப்பு. ரெண்டாவது பிறக்கும் போது வரக்கூடிய தசைகள், பிறந்திலிருந்து வரக்கூடிய தசைகள், ஒரு நடுத்தர வயசு 20 வயசுக்கு மேலே நடக்கிற தசைகள் எல்லாமே 3 7 11 நிறைய இருந்தால் ஓரளவுக்கு அவங்களால ஜோதிட துறையில் சிறப்பாக இருக்க முடியும். அதாவது நம்ம ஜாதகத்தில் விதி மதி கதின்னு வரும்போது காலபுருஷ தத்துவங்கிறது ஒரு 5 ல் இருந்து 10% வரைக்கும் வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யணும்? ஒரு கூடுதல் பெனிஃபிட். ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிற பெரும்பாலும் நபர்கள் எல்லாரையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்க தான் மிக சிறந்த நிலையில் இருப்பாங்க, மற்ற எல்லாரையும் விட. நடிப்பு துறையில் சிறப்பான நடிகர்களை நீங்கள் பார்க்கும்போது சிம்ம லக்னத்தில் இருக்க, ஏன்னா காலபுருஷனைக்கு இது 5ஆவது பாவமே வருது இல்லையா. ஜோதிட துறையிலையும் சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஏன் இது இது வந்து 10க்கு இதுவாக போயிருந்தாலும் நம்ம ரொம்ப வேகமாக போகிறதுக்கு, நான் சொல்கிறது வந்து பரம்பரையில் யாருமே இல்லாமல் இவங்க ரொம்ப ஸ்பீடாக வராங்க அப்படின்னா இந்த லக்னங்கிறது கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் காற்று ராசிக்கு, அதுதான் சொல்ல வந்தேன். மற்றபடி ஜோதிடம் சம்பந்தமான விஷயத்தை, தொழில் முறை சம்பந்தமான விஷயத்தை ஜாதகமும் தொழில் அமைப்புங்கிற புக்கில் நான் வந்து தெளிவாக இந்த புக்கில் வந்து தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். இதை வாசகர்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிடருக்கான அமைப்பு என்ன சொல்லிட்டு இன்னும் விரிவாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து மென்பொருள். ஏன்னா இன்றைக்கி வரக்கூடியங்க நிறைய பேர் அதிகமாக இருக்கக்கூடிய துறைங்கிறது கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறை. இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறையில் ஒருத்தர் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன கிரகணம் அமைப்புங்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.